அவரை பாராட்டுகிற விதமாக ஒரு வாரியம் அமைச்சார் அல்லவா மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கேட்டுட்டு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய் ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற கட்டண உயர்வை ரத்து செய் குறு தொழில் சிறு தொழில் நடத்துகின்ற தொழிலாளர்களுக்கு மின் கட்டணத்தை ரத்து செய் ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற தமிழக அரசை உயர்த்தப்பட்ட கட்டணத்தை ரத்து செய் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை உயர்த்தப்பட்ட கட்டணத்தை பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து இடதுசாரிகள் மறியல் போர் நடத்திருக்கிறோம். அதுதான் கண்டனம். தமிழக முதல்வரை நாங்கள் கண்டிக்கவில்லை, கூட்டணியில் இருப்பதாக நாங்கள் சொல்லவில்லை. உரிய கொள்கைகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறியது, அதன் விளைவு இந்த மின்வெட்டம். உரிய நிதி ஒதுக்க தவறியது ஒன்றிய அரசு, அதன் விளைவு இந்த விலையேற்றம். உலக வங்கி நிர்பந்திக்கிறது. உலக வங்கி அதே ஒன்று WTO, இதில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. உலக வங்கி நிதி எடுக்கிற போது விதிக்கிற முதல் நிபந்தனையே இலவசத்தில் கூடாது, ரேஷன் ரத்து செய்ய வேண்டும், இலவசமா ரத்து செய்ய வேண்டும், மின்சாரம் உட்பட இலவசம் என்பது கூடாது என்று உலக வங்கி சொல்கிறது, WTO சொல்கிறது. இந்திய அரசு கையெழுத்திட்டு நிதியை பெறுகிறது. அதை அமலாக்குவதற்காக படிப்படியாக மாநிலங்களை ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறது. வேறு வழியின்றி மின் கட்டணத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று தமிழக முதல்வர் சொன்னாலும், மக்கள் பாதிக்கிற எந்த பிரச்சனையிலும் நாங்கள் அரசை ஆதரிக்க முடியாது. முதல்வரோடு நாங்கள் கூட்டு, திமுகவோடு நாங்கள் கூட்டு, அது வேறு. ஆனால் மக்கள் பாதிக்கிற பொழுது நாங்கள் மக்கள் பக்கம் நின்று அரசை எதிர்ப்போம். இது முதல்வருக்கு நன்றாக தெரியும். ஒரு நிலப்பிரபுக்கும் சாதாரண குடியானவர்களுக்கும் பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்டுகள் எந்த பக்கம்? குடியானவர்கள் பக்கம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த பக்கம்? தொழிலாளி பக்கம். ஒரு போலீஸுக்கும் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும் பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த பக்கம்? சாதாரண குடிமகனின் பக்கம். அமெரிக்காவுக்கும் ஒரு சிறிய லிபிய நாட்டுக்கு சண்டை என்றால் கம்யூனிஸ்டுகள் எந்த பக்கம்? சிறிய லிபிய நாட்டு பக்கம். அரசுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை, அரசால் மக்கள் பாதிக்கிறார் என்றால் கம்யூனிஸ்டுகள் எந்த பக்கம்? மக்கள் பக்கம். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த பக்கம்? தமிழக அரசாங்கத்தின் பக்கம். நாங்கள் இன்றைக்கு மக்கள் பாதித்தால் மக்கள் பக்கம்தான் இருப்போம் என்பது தமிழ்நாடு முதல்வருக்கு தெரியும். தமிழக முதல்வர் கார் பயணமாக மாலையில் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் பிற இடங்களில் எப்படி இருக்கிறதோ, ஆனால் நான் பிறந்து வளர்ந்திருக்கிற இந்த மண்ணில்
அவர்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கூட்டமே சான்று என்று அன்றைக்கு அவர் சொன்னார். அப்படி பிரம்மாண்டமான கூட்டத்தில் அவரை வாழ்த்தினோம். அல்லே அப்பொழுது அவர் சொன்னார், நான் முதல்வர், என்னை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தெருக்களில் போராடி கொண்டே இருக்கிறார். என்னோடு கூட்டணி, எங்களோடு கூட்டணி, ஆனாலும் அரசு எதிர்த்து போராடுகிறார். இந்த போராட்டங்கள் எல்லாம் அவர்கள் நலனுக்கல்ல, பாட்டாளிகளில் நலனுக்கு துயர்படுகிற விவசாயிகளில் நலனுக்கு. எனவே அந்த போராட்டங்கள் தொடரட்டும், அந்த கோரிக்கைகள் தொடரட்டும் என்று பகிரங்கமாக தமிழ்நாட்டு முதல்வர் அன்றைக்கு சொன்னார். அதோடு இன்னொன்றும் சொன்னார், உங்களை விட்டால் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று டாக்டர் கலைஞர் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் தமிழக அரசாங்கத்தை கம்யூனிஸ்டுகள் முன்பு போல் எதிர்க்கவில்லை என்று சொல்கிறார். எதிர்ப்பதில் அவ்வளவு கோபம் வெளிப்படவில்லை என்று சொல்கிறார். எங்கள் கோபம் எல்லாம் ஒன்றிய அரசு மீது இருக்கிறது, எங்கள் கோபம் எல்லாம் பிரதமர் மீது இருக்கிறது. அந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டால் யார் மீது கோபம் வர வேண்டும்? ஒன்றிய அரசு மீதுதான் கோபம் வர வேண்டும்.